ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீல் மேக்கர் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து மீல் மேக்கர் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் வந்து மில் மேக்கர் எடுத்துருக்கோம், 4 வெங்காயம் நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுருக்கோம், முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், தயிர் எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம், தேவையான உப்பு, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கோம், ஜாதி மூக்கு எடுத்து வச்சுருக்கிறோம், கடல் பாசி எடுத்து வச்சுருக்கோம், லவங்காய் எடுத்து வச்சுருக்கோம், பட்டை எடுத்து வச்சுருக்கோம், அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கோம், 2 ஏலக்காய், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், இது பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கோம், முந்திரியை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து சுடுதண்ணி இந்த பக்கம் வச்சுருக்கோம். சோயாவை சுடுதண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சி எடுக்க, இந்த பக்கம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுக்கணும். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா ப்ரௌனாக பாருங்கள், ப்ரௌனாக நம்ம இது எடுக்கணும். அப்போ தான் இதை நம்ம அந்த குழம்புக்கு வந்து இதை அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் ப்ரௌனாக வதக்கணும். இந்த பக்கம் சுடுதண்ணி வச்சுருக்கோம், நல்லா சூடாகட்டும். நல்லா ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நம்ம ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம இந்த தக்காளியும் இதில் போட்டுடலாம். இப்படி நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்தமாரி நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் வச்சோன்னா அந்த ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் வந்து தண்ணியும் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் அந்த குழம்பு, ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் குழம்பு. போதும், நம்ம இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி தக்காளியும் வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த எண்ணெயிலேயே குழம்பையும் தாளிச்சு விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், இந்த பட்டை வகையெல்லாம் போட்டுக்கலாம், அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்பப்போ, ரொம்ப நல்லது முட்டி வலிக்கலாம். இப்போ வந்து நம்ம சோயாவை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பிழிஞ்சி எடுக்கணும், சூடாக தான் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு கிணத்துல எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் பிழிஞ்சி எடுத்துக்கலாம்.
பாருங்க வெங்காயம் பாதி முக்கால்வாசி ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து மிக்சியில் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம்ல, அது முந்திரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இந்தமாரி வதக்கி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கூடயே தயிரையும் ஊற்றிக்கலாம். இந்தமாரி அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். தனியாத்தூள், இது ஒரு 2 செகண்டு இந்த ஆயிலே வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே சோயாவை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, நம்ம சோயாவை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு உங்களுக்கு அதில் போடும் போது உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம இதில் இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். நான் சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சி வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுக்கலாம். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆகி வரும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் மிக்சியில் அரைச்சதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம விசில் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை போட்டு விசில் விட்டுக்கலாம். 3 விசில் நம்ம மில்மேக்கர் கிரேவியை 3 விசில் விட்டுருந்தால விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. மில்மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். இது வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மில்மேக்கர் கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கீதா சமையலை பார்க்குறவங்க மில்மேக்கர் கிரேவியை சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.